சந்திரமுகி டூ ரஜினியிடம் ஆசை பெற்று ஆரம்பித்த ராகவா லாரன்ஸ். சந்திரமுகி டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று மைசூரில் துவங்கிய நிலையில் இந்த படத்தின் நாயகன் ராகவா லாரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து ஆசை பெற்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் கடந்த 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் சந்திரமுகி. இந்த படத்தில் ரஜினிகாந்த் சரவணன் என்கிற மனோதத்துவ நிபுணராகவும் வேட்டையன் என்ற ராஜா கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரபு, ஜோதிகா, வடிவேல் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடிகை நயன்தாரா நடித்திருந்தார். 19 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 75 கோடிக்கு மேல் வசூலாகி சாதனை படைத்தது. இப்படம் மலையாளத்தில் நடிகர் மோகன்லால், சோபனா நடிப்பில் வெளியான மணிச்சித்திர தாளு என்கிற படத்தில் ரீமேக்காக எடுக்கப்பட்டது. சந்திரமுகி படம் வெளியாகி 17 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் நிலையில் தற்போது இந்த படத்தின் 2 பாகத்தை எடுக்க இயக்குனர் பி வாசு கடந்த சில வருடங்களாகவே முயற்சி செய்து வருகிறார். முதலில் இந்த படத்தின் 2 பாகத்தின் கதையை ரஜினிகாந்திடம் கூற அவர் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸ் சந்திரமுகி 2 படத்தில் நடிக்க உள்ளது உறுதியாகியுள்ளது. இன்று இந்த படத்தின் படப்பிடிப்பு மைசூரில் ஆரம்பமாக உள்ளதை படக்குழு சமீபத்தில் உறுதிப்படுத்தியது. மேலும் சந்திரமுகி 2 படத்தின் 2 பாகத்தில் வேட்டைய மன்னன் கதாபாத்திரத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்க உள்ளார். 2 பாகம் முழுவதும் சந்திரமுகி மற்றும் வேட்டையின் கதாபாத்திரங்களுக்கு இடையே நடக்கும் மோதல்தான் படமாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சந்திரமுகி 2 படத்தில் பல நடிகைகளை நாயகியாக நடிக்க வைக்க படக்குழு முயற்சித்த நிலையில் தற்போது லக்ஷ்மி மேனன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதுகுறித்து தற்போது வரை எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. இது ஒரு புறம் இருக்க சந்திரமுகி 2 படத்தின் படப்பிடிப்பு இன்று மைசூரில் துவங்கியுள்ளதை அடுத்து இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் தன்னுடைய குருவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து காலில் விழுந்து ஆசை பெற்ற புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக உள்ள சந்திரமுகி 2 படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது. அதேபோல் இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திரமுகி 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று மைசூரில் துவங்கிய நிலையில் இந்த படத்தின் நாயகன் ராகவா லாரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து ஆசை பெற்ற புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. இயக்குனர் பி வாசு இயக்கத்தில் கடந்த 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான திரைப்படம் சந்திரமுகி. இந்த படத்தில் ரஜினிகாந்த் சரவணன் என்கிற மனோதத்துவ நிபுணராகவும் வேட்டையன் என்ற ராஜா கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். மேலும் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரபு, ஜோதிகா, வடிவேல் ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடிகை நயன்தாரா நடித்திருந்தார். 19 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 75 கோடிக்கு மேல் வசூலாகி சாதனை படைத்தது. இப்படம் மலையாளத்தில் நடிகர் மோகன்லால், சோபனா நடிப்பில் வெளியான மணிச்சித்திர தாளு என்கிற படத்தில் ரீமேக்காக எடுக்கப்பட்டது. சந்திரமுகி படம் வெளியாகி 17 ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் நிலையில் தற்போது இந்த படத்தின் 2 பாகத்தை எடுக்க இயக்குனர் பி வாசு கடந்த சில வருடங்களாகவே முயற்சி செய்து வருகிறார். முதலில் இந்த படத்தின் 2 பாகத்தின் கதையை ரஜினிகாந்திடம் கூற அவர் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தில் நடிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தற்போது நடிகர் ராகவா லாரன்ஸ் சந்திரமுகி 2 படத்தில் நடிக்க உள்ளது உறுதியாகியுள்ளது. இன்று இந்த படத்தின் படப்பிடிப்பு மைசூரில் ஆரம்பமாக உள்ளதை படக்குழு சமீபத்தில் உறுதிப்படுத்தியது. மேலும் சந்திரமுகி 2 படத்தின் 2 பாகத்தில் வேட்டைய மன்னன் கதாபாத்திரத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்க உள்ளார். 2 பாகம் முழுவதும் சந்திரமுகி மற்றும் வேட்டையின் கதாபாத்திரங்களுக்கு இடையே நடக்கும் மோதல்தான் படமாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சந்திரமுகி 2 படத்தில் பல நடிகைகளை நாயகியாக நடிக்க வைக்க படக்குழு முயற்சித்த நிலையில் தற்போது லக்ஷ்மி மேனன் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இதுகுறித்து தற்போது வரை எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. இது ஒரு புறம் இருக்க சந்திரமுகி 2 படத்தின் படப்பிடிப்பு இன்று மைசூரில் துவங்கியுள்ளதை அடுத்து இயக்குனரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் தன்னுடைய குருவான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து காலில் விழுந்து ஆசை பெற்ற புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார்.
இந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. இயக்குநர் பி வாசு இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக உள்ள சந்திரமுகி 2 படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க உள்ளது. அதேபோல் இந்த படத்தில் நடிக்கும் மற்ற நடிகர் நடிகைகள் குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.